பெருமா தலிபான்களின் காபந்து அரசு சீனாவுக்கு கிட்டிய அதிர்ஷ்டம், இது பற்றிய விரிவான தொகுப்பை இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா தலைமையிலான அந்நிய படையினர் வெளியேறி 3 வாரங்களின் பின்னர் தலிபான் அமைப்பு 2021 செப்டம்பர் 7 ஆப்கானிஸ்தானுக்கான காபந்து அரசை அறிவித்துள்ளது. $3 டிரில்லியன் பெருமதியான கனிம வளங்களை கொண்ட நாடாக ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் அங்குள்ள உட்கட்டுமான முதலீட்டு வாய்ப்பாலும் பல நாடுகளினுடைய முதலீட்டாளர்கள் நாக்கி தொங்க போட்டுக்கொண்டு காத்திருக்கிறார்கள் என்பது புதிய ஆப்கான் காபந்து அரசு தொடர்பாக யாரும் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பதிலிருந்து தெரியவர். அமெரிக்காவில் முடக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுடைய 9.5 பில்லியன் பெருமதியான சொத்துகளும் உலக வங்கியின் பன்னாட்டு நாணய நிதியமும் இடைநிறுத்தி வைத்திருக்கும் உதவித்தொகையையும் கருத்தில் கொண்டு தலிபான்கள் தமது காபந்து அரசை அமைக்கவில்லை என்பது அந்த அரசில் தீவிர போக்குடையோரை உள்ளடக்கியதிலிருந்து தெரிய வருகிறது. தலிபான்கள் அறிவித்த காபந்து அரசினுடைய தலைமை அமைச்சர் பொறுப்பில் உள்ள முல்லா முகமது ஹசன் அக்குன் ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்பட்ட ஒருவர் ஆவார். அத்துடன் அமெரிக்க குற்ற தடுப்பு பிரிவான FBI-ஆல் தேடப்படும் ஒருவரும் ஆவார். தலிபானின் உயர் அவையான ரெஃபாரி சுராவின் தலைமை பதவியை அவர் நீண்டகாலமாக வகித்திருந்தார். 1996 முதல் 2021 ஆப்கானிஸ்தானில் நடந்த தலிபான்கள் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் துணை தலைமை அமைச்சராகவும் அக்குன் பணியாற்றினார். அவரது துணை தலைமை அமைச்சராக தலிபான்கள் சார்பில் அமெரிக்காவுடன் கட்டார் தலைநகர் டோஹாவில் பேச்சுவார்த்தை நடாத்திய முல்லா பரதர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் மற்ற துணை தலைமை அமைச்சர் அப்துல் சலாம் ஹனாஃபியும் ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்பட்டவர்கள். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பதில் வல்லவரான ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளரான ஃபர்கான் ஹக் நாடுகளை அங்கீகரிப்பது தமது சபையின் பணியல்ல, அது உறுப்பு நாடுகளின் வேலை என்றார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் மகளிர் அமைப்பின் பொறுப்பாளர் பிரமிளா பேட்டன் பெண்களுக்கு காபந்து அரசில் இடம் கொடுக்காமையை சுட்டிக்காட்டி அது புதிய அரசு பெண்களையும் சிறுமிகளையும் எப்படி கையாளப் போகிறது என்பதை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது என்றார். ஆப்கானிஸ்தானில் 3 வாரங்கள் சட்ட அடிப்படையிலான ஆட்சியின்மை முடிவுக்கு கொண்டு வந்தமையை வரவேற்பதாக சீனா அறிவித்துள்ளது. இதன் வரவேற்பு புதிய அரசையும் உள்ளடக்கியதாக தெரியவில்லை. ஆனால் புதிய அரசு அமைந்தமைக்கு சீனா அட்டாச்சஸ் கிரேட் இம்பார்ட்டன்ட் என்ற சீனாவுடைய சொற்றொடரில் வரவேற்பையோ பாராட்டுதலையோ காணவில்லை. ஆனால் காபந்த அரசு அமைய முன்னரே தலிபான்களுடன் தாம் சிறந்த உறவை விரும்புவதாக சீனா அறிவித்துவிட்டது. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் கனிம வளங்கள் மீது நீண்டகாலமாக கண் வைத்திருக்கும் சீனா அதில் முடங்கி போயிருக்கும் தமது முதலீட்டு பிணைப்பை எடுப்பதையிட்டு அதிக கரிசனை கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் தன் புதிய ஆப்கான் அரசு தொடர்பாக தனது அதிருப்தியை வெளியிட்டது. ஆப்கானிஸ்தானுக்கான அங்கீகாரத்தையும் மனிதநேய உதவிகள் பற்றியும் கருத்தில் கொள்வதற்கு உகந்த வகையில் ஆப்கான் அரசு அங்குள்ள பல்வேறு சமூகத்தினரையும் மதத்தினரையும் உள்ளடக்கியதாக இல்லை என்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் பீட்டர்ஸ் டெருனோ கருத்து வெளியிட்டுள்ளார். பல்வேறு சமூகத்தினரையும் பெண்களையும் உள்ளடக்கிய அரசியலுடைய அவசியத்தை பிரித்தானியா வலியுறுத்துகின்றது. அமெரிக்கா புதிய ஆப்கான் அரசின் உறுப்பினர் சிலரின் கடந்த கால செயற்பாடுகளும் அவர்களின் தொடர்புகளும் தம்மை கரிசனைக்குள்ளாக்குவதாக அறிவித்தது. அமெரிக்காவின் கருத்தில் கண்டனம் கலந்திருக்கவில்லை. அமெரிக்கா தலிபான்களின் சொற்களிலும் பார்க்க செயல்களை வைத்தே அவர்களை மதிப்பீடு செய்யும் எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். புதிய காபந்து அரசு தொடர்பாக புதுடில்லியில் உள்ள ரஷ்ய அரசுறவியலாளரிடம் ஊடகர்கள் கேள்வி எழுப்பிய போது ரஷ்யா காத்திருந்து செயற்படும் என பதிலளிக்கப்பட்டது. ஆனால் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் பயங்கரவாதத்தை எப்படி கையாள்வது என்பது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாடியுள்ளது. தலிபான் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான அனில் ஹகானி அமெரிக்காவுடைய குவாட்டனாமோ சித்திரவதை கூடம் உட்பட பல சிறைகளை கண்டவர். அவர் காஷ்மீர் பிரச்சனையில் தாம் தலையிட போவதில்லை என அறிவித்துள்ளார். தலிபான்களுடைய அமைப்பினர் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் என இந்திய ஊடகங்கள் உட்பட பன்னாட்டு ஊடகங்கள் பொய்ப்பரப்புரை செய்வதாக அனில் ஹகானி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். மேலும் அவர் தமது எதிரிகளுக்கு இந்தியா உதவி செய்தமையை தான் மறுத்து இந்தியாவுடன் நல்லுறவு விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா மேற்கு நாடுகள் போல் ஆப்கானிஸ்தானுடனான உறவில் பெண்ணுரிமை மற்றும் மனித உரிமை போன்றவற்றை கருத்தில் எடுத்துக் கொள்ளாது என்பதால் தலிபான்கள் இந்தியாவுடனான உறவை விரும்புகின்றார்கள் என்பது மட்டுமல்ல, இந்தியா மீது பாகிஸ்தானிலும் பார்க்க அதிக விருப்பு கொண்ட ஆப்கானிஸ்தானின் பஷ்ரூன் இனக்குழுமத்தை சேர்ந்தவர்கள் தலிபான்களில் பெரும்பான்மையானவர். இந்தியா இதை எழுதும் வரை இந்தியா புதிய ஆப்கான் அரசை பற்றி கருத்து வெளியிடவில்லை. இந்தியாவின் தாமதத்தை கேந்திரோபாய காத்திருப்பு என இந்திய அரசு ஆதரவாளர்களும் துணிச்சலான முடிவெடுக்க முடியாமை என இந்திய அரசை கடுமையாக விமர்சிப்பவர்களும் கூறுகிறார்கள். தலிபான்களின் இஸ்லாமிய கோட்பாடு இந்தியாவின் டெல்லிக்கு வடக்கே உள்ள தியோபந்த் எனும் சிறு நகரத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் உருவானது.
தியோபந்தி இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து போராடினவர்கள். பஸ்ரூர் இனத்தினர் பலர் இந்தி சினிமா துறையில சிறந்து விளங்குவதால் இந்த சினிமா படங்களை ஆப்கானிஸ்தானில் வாழும் பஸ்ரூன்கள் விரும்பி பார்ப்பதால் அவர்கள் இதயங்கள்ல இந்தியாவிற்கு ஓரிடம் உண்டு. பல நாடுகளும் பார்த்து முகம் சுளிப்பது உள்துறை அமைச்சர் சிராக் யுதீன் ஹக்கானியையே. அமெரிக்காவில் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஹக்கானி அமைப்பின் தலைவரான சிராயுதீன் ஹக்கானியும் அமெரிக்க சட்ட நிறைவேற்று பிரிவால் தேடப்படும் ஒருவர் ஆவார். ஹக்கானி அமைப்பை இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானின் உளவுத்துறையும் படித்துறையும் வளர்த்தெடுத்தன என குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த அமைப்பின் தலைவர் சிராயுதீன் ஆவார். பாகிஸ்தான் உண்மையை சொல்லாது என்பதால் அதன் கருத்தை கருத்தில் எடுக்க தேவையில்லை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.